தண்ணியெல்லாம் சுத்தமே இல்லை, காய்கறியில எல்லாம் பூச்சி இருக்கு, பருப்பெல்லாம் பூச்சி, அதுல எல்லாம் பூச்சி, தண்ணியிலயும் பூச்சி கிடக்கு. இன்னைக்கு எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்து அதை செக் பண்ணி எல்லாம் கவனிச்சு பார்த்தோம். தண்ணி எல்லாம் சுத்தமே இல்லை, காய்கறியில எல்லாம் பூச்சி இருக்கு, எல்லாம் எக்ஸ்பிரியன்ட் ஆனது வச்சு பழைய எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பருப்பெல்லாம் பூச்சி, அதிலெல்லாம் பூச்சி, இதை வச்சு யூஸ் பண்ணுறாங்களே பிள்ளைங்க, நாளைக்கு எங்கள் பிள்ளைங்க தான் பாதிக்கப்படும். அதை சொன்னால் அவங்களுக்கு புரியறதில்லை, அவங்க எங்களையே எதாக இருந்தாலும் பேசுகிறாங்க. நீங்கள் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். புது தண்ணியிலையும் பூச்சி கிடக்கு, நாங்கள் என்ன சுத்தம் இதை எதுவுமே இல்லை, கழுவி ஒரு சாப்பாடு யூஸ் பண்ணுற சாப்பாடு தானே, எப்படி கழுவி எப்படி சாப்பிடணும் யூஸ் பண்ணணும் தெரியாது அவங்களுக்கு. எங்களை எதுக்கு பேசுகிறாங்க, இதுக்கு வந்து நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தரணும். பிள்ளைங்களுக்கு தரமான உணவு இல்லை, இங்க முட்டையை வந்துட்டு பாதி மதிய உணவுல பாதி முட்டை தான் தராங்கன்னு, அது இல்லாம சாப்பாட்டுல வந்துட்டு புழு பூச்சி கிடக்குது. இப்ப நாங்க பார்த்ததுல தண்ணியிலயும் பூச்சி இருக்கு, நாங்களே இப்ப பார்த்தோம், உங்கள்ட்ட நாங்க காமிச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் இந்த குழந்தைங்களை நம்பி இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எங்களை அனுப்பி வைக்க முடியும். இல்ல அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அது ஸ்கூல் நிறுவனம் தான் பெற்றோர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வச்சாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, சத்துணவு பள்ளியில் முழுமையாக சத்துணவு சரியில்லை, சத்துணவு சரியில்லைனா சாப்பாட்டில் புழு இருக்குது, பூச்சி, தண்ணி சுத்தம் இல்லை, ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான ஆயில், அரிசியை வந்து சுத்தமாக கழுவி போடுறதில்ல, குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, சத்துணவு வந்து பாதுகாப்பு கிடையாது குழந்தைங்களுக்கு, பருப்பும் பழைய பருப்பு. இதை வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளியை வந்து ஆய்வு செஞ்சு குழந்தைங்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அத்தனை பேரண்ட்ஸு சர்வம் கேட்கணும். இந்த பள்ளி ஆசிரியர் மீது எல்லாம் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாதுங்க, படிப்புல இருந்து எல்லாமே தரமா சொல்லித்தராங்க, ஒரு இதுவுமே இல்லை, சத்துணவு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. அதை மட்டும் தராய்வு பண்ணி கரெக்டா குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களை தான் நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவெடுத்து கூட்டிட்டு போறாங்க. முடிவு வர முடிவு வர வர நாங்கள் குழந்தைங்களை வந்து பள்ளிக்கு அனுப்ப மாட்டோங்க.